A very happy morning to all. First, I would like to thank our most respected Secretary Sir, Principal Ma'am, and our Director Sir for supporting us and guiding us for this fabulous webinar. Thank you, Sir and Ma'am. Next, I would like to welcome and introduce the most versatile person, Mr. Parthiban Sir, because he is running an industry, a school. He is an educationist. He is guiding more number of students for their placements and higher studies. So we are very proud to welcome such a dynamic person to our great institution. Welcome you, sir. Next, I would like to welcome my dear participant, that is the students of our department and other department. Thank you. Very good morning. I am Parthiban. My place is Koyilpatti only. I am a chemical engineer. I did my schooling from Tuticorin, then B.Tech chemical engineering from Annamalai, Chidambaram, and then I did my M.Tech in chemical engineering from IIT Kanpur. Running a small chemical industry manufacturing calcium products. I am running a school also. This is my profession. Right, let it be. And welcome to this webinar. The topic is attitude and aptitude. And I welcome all the participants, the future auditors, the cost accountants, the company secretaries, the digital marketers, and professors also. So welcome all of you. And I am very happy to thank our ma'am, Vishnu Priya ma'am, and the GVN management for giving this opportunity to me. And the topic is aptitude and attitude. Generally, or this sonanga, attitude and aptitude decides your altitude. நீங்க எவ்வளவு உயரம் போறீங்கிறது இந்த ரெண்டு பொறுத்து இருக்கு. ஒண்ணு. First, I want to explain about aptitude. Aptitude என்னன்னா solving a problem. எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். டேலண்ட் ஆர் நேச்சுரல் எபிலிட்டி டு சால்வ் இது ஆட்டிடியூட். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நம்பர் டூ இஸ் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடுங்கிறது வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட்னா உங்கள் நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு ஆளையோ அல்லது ஒரு ஈவெண்ட் இதை வந்து உங்களோட ஆங்கிளில் எப்படி பார்க்குறீங்க. ஸோ இட்ஸ் அ இன்பில்ட் திங். ஆட்டிடியூட் இஸ் அ இன்பில்ட் திங். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். லைக் திஸ் சீயிங் சச்சின் டெண்டுல்கர் இங்கே வந்துட்டா வச்சுக்கலாம். ஸோ தேர் வில் பி அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ அதை பார்க்குறோம் ஒரு உற்சாகம். லைக் வைஸ் இட்ஸ் கால்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதே இது அங்கே போகிறான் ரோட்ல போகும்போது போலீஸ்காரர் அவர் ஒரு கைதியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் ஒரு மர்டரர். இட்ஸ் நெகட்டிவ் ஆட்டிடியூட். பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஷாக்கு அதை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன். இட்ஸ் கால்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட். லேட்டஸ்ட் எடுத்துக்கிட்டால் கொரோனா சொல்லலாம். இன்றைக்கி கொரோனா, அதனால் நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி மாறியிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் வரும்போது தான் இந்த மவுத் கவரை கலத்தியிருக்கேன். என்ன ஆக போகும் தெரில. இன்னும் ஒரு மூணு நாலு மாதங்கள் கம்ப்ளீட்லி ஆல் திங்ஸ் ஆர் சேஞ்ச். நம்ம ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடுச்சு. வெளியே போன உடனே இதை எடுத்து கட்டுறோம், கை கொடுக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியல, மேரேஜுக்கு மேரேஜ்லாம் இனிமேல் வந்து நடக்குமா அப்படிங்கிறது தெரில. மேரேஜ் தெரில, டெத்து இதுக்கு போக முடியல. ஸோ நம்ம வந்து உறவினர்கள் வீட்டுக்கு கூட போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு குவஸ்டின் மார்க். ஸோ இது ஒன்று ஒரு ஒன் இயர் கண்டினியூ ஆச்சுன்னா அந்த ஆட்டிடியூட் அப்படி சேஞ்ச் ஆயிடும். எல்லாமே ஆன்லைன். ஸோ டீச்சிங் ஆன்லைன், எவ்ரி திங் ஆன்லைன், no one to one. So the corona changes the attitude of the people. So the attitude depends upon the environment. நம்ம அதே மாதிரி தான் எங்க இருந்தாலும் இருக்கு. கோவில்பட்டியில நிறைய காலேஜஸ் இருக்கு. எந்த காலேஜ்ல இருந்து எந்த பர்சன் எப்படி வருவாங்கிறது சொல்லலாம். எஸ்எஸ்டிஎம் காலேஜ் ஒரு மாதிரியா இருக்கலாம், கேஆர் காலேஜ் ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஜிவிஎன் காலேஜ். அப்ப ஜிவிஎன் காலேஜ் பசங்க இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, வித் ஒரு மோட்டிவோட இருப்பாங்க இல்லையா. So that attitude depends on the environment maximum. So this is the thing. Now, chinna idu solranga, aptitude without attitude is blind. Kurad maadhiri dhaan, rendu venum enak. Similarly, attitude without aptitude is lame. Adhu nondi maadhiri solranga. So rendu hand on hand pona dhaan or life la ortha vandu successful ah irukum. Idhu vandu nammalku education la eppadi padudhu appdi paakalam. First, I speak about aptitude. Aptitude is nothing. So knowing the things, first one is technical knowledge.
அதுதான் நம்ம காலேஜில் எல்லாருமே நம்ம ப்ரொஃபஸர்ஸ் ஆஸ் அ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பீங் டாட் பை த லெக்சரர்ஸ். ஸோ எவ்வளவுமே காலேஜில் கிடைக்கிறது தான் டெக்னிக்கல் நாலேஜ் ஒன்று. தென் கம்ஸ் இதில் இந்த ஆப்டிடியூடில் ஒரு நாலு இருக்காங்க, ஜஸ்ட் லைக் திஸ் ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சொல்லுவாங்க. இட் இஸ் மோஸ்ட்லி டீல்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ், கண்டிப்பாக வேணும். ஆஸ் அ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ மஸ்ட் நோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி, அதான் மெயினாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிபி ஆல்சோ, ஸோ எனிபடி ஷுட் நோ அபவுட் மேத்தமெட்டிக்ஸ். குவான்டிடேட்டிபிலிட்டின்னா நான் சொல்கிறது ஒரு இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி தேவையில்லை. அந்த பேசிக் திங்ஸ் லைக் ஸ்கூல் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் யூ ஷுட் நோ இம்பார்ட்டன்ஸ். தென் கம்ஸ் ரீசனிங் ஆட்டிடியூட். அதனால் ரீசனிங்னா என்ன, ரொம்ப புழுக்கமாக இருக்குது இன்னைக்கு மழை வரும், ஜஸ்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங் வந்து ரீசன் பண்ணுறது, ஒரு ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்ன. இன்னைக்கு எதுக்காக இந்த வெபினார் நடத்துகிறோம், ஸோ பிகாஸ் ஆஃப் கரோனா, டு ஃபில் த கேப், அந்த எஜுகேஷன் கேப்பை ஃபில் பண்ணுறது. நிறைய ஆன்சர்ஸ் நான் சொல்லலாம். ஸோ லைக்வைஸ் தட் இஸ் ரீசனிங் ஆப்டிடியூட். மூணாவது வெர்பல் ஆப்டிடியூட், திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் சொல்கிறதுக்கு ஏன்னா மேபி லெக்சரர்ஸ் ஆக போகிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. ஸோ ஐ நீட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது முக்கியமானது. ஸோ இங்கே வந்து நான் பேசணும் அப்படின்னா ஐ நீட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏதாவது ஒரு லாங்குவேஜில், ஒன்று தமிழ் அல்லது இங்கிலீஷ், எனி திங் யுவர் தாய்மொழி, பட் இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற மொழி, உட்காந்துட்டு நான் ஒரு குரூப் டிஸ்கஷன்லேயோ ஒரு இன்டர்வியூலையோ போயிட்டு நான் கலைஞர் சொல்லிட்டாரு தமிழில் தான் பேசுவேன், யாரும் நோபடி ஷுட், யூ கனாட் டெல். அப்போ இங்கிலீஷில் எனக்கு பேச தெரியணும், வெர்பல் எபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த வெர்பல் எபிலிட்டிங்கிறது ஒன்று வச்சுருக்காங்க. தென் கம்ஸ் ஜிகே. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்க்கும்பொழுது அது ஜிகே இஸ் இம்பார்ட்டன்ட், த கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நேற்று யார் எம்எல்ஏ, ஹூ டைட், இல்லை பிகாஸ் ஆஃப் வாட், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் அரவுண்ட் த வேர்ல்டு. அப்போ அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. ஸோ இந்த இது ஆப்டிடியூட் இன்வால்வ்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த ஆப்டிடியூட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் நாலேஜ் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ரொம்பனா நான் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா பிகாஸ் ஆஃப் டைம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் ஃபார் த பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் அவைலபிள் ஃபார் யூ. எனக்கு தெரியல இந்த ஒன் இயரில் இன்னும் லூஸ் சம்திங். முதல்ல எக்ஸாமை முடிக்கணும், போன செமஸ்டர் எக்ஸாம் நம்மளால் இன்னும் முடிக்க முடியல, அதை முடிச்சு ரிசல்ட் வரணும், ஃபைனலைஸ் அடுத்து ஃபைனலைஸ் வருவீங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேங்கிறதே எனக்கு தெரில. ஜாபுக்கு போக முடியும்னா எங்கே போய் போகிறது இல்லையா, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும், அதுக்கு நான் போகணும், போய் வேறு ஊரில் படிக்க முடியுமா பயம் இல்லாமல், ஹாஸ்டல் இருக்குமா, ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். பட் அதெல்லாம் மீறி நடக்கிறதான் வாழ்க்கை நிச்சயமாக. ஏன்னா ஒரு ஓப்பனிங் நிச்சயமாக வரும், எந்த ஒரு கதவை மூடப்பட்டால் அடுத்த கதவு நிச்சயமாக திறக்கும். அதுதான் அந்த வந்துட்டோம், அந்த ஆன்லைன் இது எல்லாத்துக்குமே வந்துட்டோம் நம்ம. ஸோ ஆஸ் அ பிகாம் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டேக் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிச்சயமாக பிஜி பண்ணுறது. ஏன்னா ஒரு ஜாப் கிடைக்கிறது இப்போ ஒரு இருக்கிறவனுக்கே ஜாப் இல்லை அப்படிங்கும் போது, ஸோ அடுத்து வந்து டோன்ட் லீவ் அ கேப். மூணு வருஷம் படித்தாச்சு எனக்கு ஜாப் இன்னும் கிடைக்கல அப்படிங்கும் போது டோன்ட் லீவ் அ கேப், பெட்டர் டு ஜாயின் பிஜி ஆர் சம்திங் எம்கான் ஆர் எம்பிஏ. லைக்வைஸ் ஒரு டூ இயர்ஸில் லைஃப் மேபி சேஞ்ச், இந்த கொரோனா பயிரெலாம் புதுசாக மெடிசன் கண்டுபிடிக்க போடலாம், பழைய லைஃப் நம்மளுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு டு ஃபில் த கேப், இப்போ எம்காம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ ஆஸ் அ எம்காம் ஸ்டூடெண்ட். ஆனால் டீச்சிங் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாராலும் டீச்சர் ஆக முடியாது, நிச்சயமாக தெரியும். டீச்சிங் இஸ் அ டீச்சிங் இஸ் அ பேஷன், இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷன். ரொம்ப ஒரு வெபினாரில் இருக்கிறவங்களில் கை வைத்த சொன்னால் நிச்சயமாக நூற்றுக்கு ஒருத்தாள் தான் கை வைத்துவாங்க டீச்சிங் போகிறதுக்கு. ஸோ டீச்சிங் இஸ் அ பேஷன். ஸோ டீச்சிங் போகணும் அப்படின்னா அந்த லெவல் எம்காம் எம்ஃபில் லைக்வைஸ் பிஹெச்டி லைக்வைஸ். ஸோ எம் மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி எம்காம். தென் கம்ஸ் எம்பிஏ. இன்றைக்கு வந்து யூ நோ த ஃபினான்ஷியல் திங்ஸ், அப்புறம் வந்து நான் மேனேஜ்மெண்ட் திங்ஸ் கற்றுக்கிறேன். யாருக்குனாலும் எம்பிஏ இஸ் அ ஒரு ஸ்ப்ரிங் போர்டு என்ன சொல்லுவேன், ஒரு குதிக்கக்கூடிய ஒன்று. எந்த யூஜி இருந்தாலுமே எம்பிஏ படித்தா இட் கெட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இப்போது சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன் நான், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் டூவில் கெமிஸ்ட்ரி, சாரி யுவர் கிவன் அ சால்ட், சோடியம் சல்ஃபைட் லேபில் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் நோட்டில் எழுதி கொடுத்துறாங்க. தென் கம்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து சோடியம் சல்ஃபைட் மாதிரி ரெண்டு ரேடிக்கல் ரெண்டு ஆசிட்னு சொல்லுவாங்க, ரெண்டு இருக்கும் நாலு இருக்கும் மொத்தத்தை, அதில் சால்ட்டை கையில் கொடுத்துருவாங்க. வி ஹவ் டு டூ ஆல் த திங்ஸ் ரைட், ஆல் த ஃபைன் பண்ணி எல்லா இதையும் பண்ணி அவன்கிட்ட கொடுக்கணும். ஓவா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஐ எம் எ கெமிக்கல் இன்ஜினியர், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
சோடியம் சல்ஃபேட்டை என் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு ஒரு டன் மூடையாக கட்டி அடுக்கி வச்சிட்டேன், இதை யாருக்கு நான் செல்லிங், யாருக்கு விற்கணும், நான் எப்படி விற்கணும், ஹவு டு ஃபிக்ஸ் அ ரேட், ஹவு டு அட்வர்டைஸ், ஹவு டு கெட் அ மணி பேக், என்னோட மெட்டீரியலில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது மார்க்கெட்டில் சொல்கிறான், அதை நிவர்த்தி செஞ்சு நான் எடுத்துக்கொண்டு வந்து ஃபேக்ட்ரியில் சொல்லி அதை திருப்பி இது பண்ணணும். இங்கே யார் வரா? எம்பி இஸ் மேனேஜிங் த பிஸ்னஸ். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட்னா உடனே மேனேஜர், ஒரு ஹோட்டல் மேனேஜர், பேங்க் மேனேஜர் மட்டும் கிடையாது, மேனேஜிங் த பிஸ்னஸ், மேனேஜிங் த பீப்புள், மேனேஜிங் த ரிசோர்ஸஸ். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சார் மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோ கொட்டி கிடக்கிறது வாய்ப்பு. ஸோ பேசிக் டிகிரி எது இருந்தாலும் அடுத்து நீங்கள் ஒரு எம்பிஏ போனீங்கன்னா இட்ஸ் அ குட் திங். ஒரு ஆப்ஷன்ஸ் கால் சொல்கிறேன், எம்பிஏ ஹேஸ் சம் 10 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுக்காக இந்த இதெல்லாம் கோடு கட்டினேன் அப்படின்னா, ஸோ யுவர் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் காணாது. ஸோ இந்த ஹையர் ஸ்டடிஸ் போகணுனாலும் சரி, வேலைக்கு போகணுனாலும் சரி, தீஸ் திங்ஸ் வில் பி டெஸ்டட். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு எம்பிஏக்கு வந்து ஒரு 10 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, யூ கேன் ப்ரிப்பேர். இந்த ஒரு 2 to 3 months அந்த கேப் இருக்குது, அடுத்த வருஷம் நான் எம்பிஏ படிக்கிறேன்னா ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கலாம். Starting from CAT, Common Admission Test, சொல்கிறாங்க MBA. So you can go and study at IIM, Indian Institute of Management, சொல்கிறான். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒன்று இருக்குது, நம்ம ஊரில் திருச்சியில் இருக்குது, பெங்களூர், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். இங்கே படிக்கிறதுக்கு தான் ஒரு ஹையஸ்ட் MBA, இது வந்து PGDM சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட். இந்த டெஸ்ட்டு நத்திங் பட் திஸ் திங். 60-70 கேள்வி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். 1 year ப்ரிப்ரேஷன் வேணும். இது போய் MBA, அந்த MBA படிச்சிட்டேன்னா விட சேலரி சிம்பிளாக ஆனுவல் சேலரி வில் பி 10 lakhs. யார் வேணாலும், எனிபடி பிஏ லிட்ரேச்சர் படித்தாலும் சரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும் சரி, த பீப்புள் ஹூ ஸ்டடி எம்பிஏ கேன் கோ லைக் வைஸ். கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, மேட்டுன்னு ஒன்று இருக்குது, மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட். இது ஒரு வருஷத்துக்கு 4 முறை நடக்கக்கூடிய ஒரு எம்பிஏ எக்ஸாம். இதில் வந்து எதுவும் அதே தான், இந்த டிஃபிகல்டி லெவல் வில் பி டிஃப்ரெண்ட். CAT, MAT, TANSET MBA, ZAT in one ukku. So for different colleges, they are asking for different entrance exams. The things are same. Ore kallil pala mangai abdingira maari. So the MBA is another option for you as a BCom students or BBA students. Oru opportunity vechukonga. Ena indha 3 maasa nama kedaikkiradha payanpaduthikkadhukaga na solren. And there is a course called MFC, Master of Finance Control. It's a most important course for the BCom students. ஏன்னா மேபி டூயிங் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்கிறதில் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. சிஏ போயிருக்கலாம், ஐசிடபிள்யூஏ லைக் வைஸ். அந்த கோர்ஸில் ஐசிடபிள்யூஏல தட் இஸ் அதான் இந்த முதல்ல பேசிக், இன்டர் அண்ட் ஃபைனல் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த எம்எஃப்சி படிக்கிறவங்களுக்கு சம் அந்த இன்டரில் சில சப்ஜெக்ட்ஸ் பண்ண வேண்டாங்கிற சில இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நெட் ஆர் சம்திங். ஸோ எம்எஃப்சி மாஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் கண்ட்ரோல், இது ஒரு முக்கியமான உங்களுக்கான ஸ்டடீஸ் நினைக்கிறேன் நான். அதர் தேன் தட் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ சி லாட் ஆஃப் பிகாஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் ஐ ஹவ் கான்டாக்ட்ஸ் வித் ஆடிட்டர்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஆடிட்டர்ஸ் கீழே நிறைய பேர் அப்ரண்டிஸ் எல்லாமே பார்க்குறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று கம்பெனியில் படிக்கிறாங்க, லேபர் லா, ஒரு இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி லா, லேபர் லா. தென் என்னோட முக்கியமான இது எனி யூஜி ஆஸ் அ பிகாம் ஸ்டூடெண்ட் யூ கேன் டூ, பிபி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, தட் இஸ் லா. டோட்டலாகவே சட்டம் படிக்கிறது, இன்னைக்கு சட்டம் படிக்கிறது வந்து இட்ஸ் அ குட் ப்ரொஃபஷன், சொல்ல நல்ல ஒரு சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பக்கத்தில் ஹைகோர்ட் வந்து மதுரையில் இருக்கிறதுனால, ஸோ இட் நீட்ஸ் எ டிகிரி, அதுக்கப்புறம் ஒரு சம் ப்ராக்டிஸ் ஃபார் 5 or 10 years அண்ட் அ குட் லாயர், தென் யூ பிகம் அ லாயர். இங்கே லாயர் இங்கே 10 வருஷம் எடுத்துட்டேன்னா அடுத்து ஹைகோர்ட் போகலாம், அடுத்து சுப்ரீம் கோர்ட். த திங்ஸ் ஆர் கோயிங் லைக் தட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல நல்லா எனக்கு பேச தெரியும், நல்லா பேச தெரியும், நல்லா ஆர்கியூ பண்ண தெரியும், நல்லா ரைட்டிங், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு அந்த லைன் போகலாம், பிகாம் பிஎல். ஸோ இந்த படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி லாஸ், அந்த லாஸ் எல்லாமே உள்ளே வந்துடுது. ஸோ என்னோட சஜஷன் வந்து, ஸோ இந்த பிஎங்கிறதுல அவங்களோட ஆங்கிள் போகலாம். தட் கம்ஸ் ஆஸ் பர்டிகுலரி ஃபார் பிகாம் சிஏஸ் த மோஸ்ட். இதுக்கு இன்னைக்கு கூட +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்னது சிஏக்கான பேசிக் கோர்ஸ்
ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் டுடே. செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மாதிரி சார் இன்றைக்கி வந்து அந்த ப்ரொஃபஷன் அதுக்கு வந்து ரொம்ப வாண்டட். ஏன்னா இனிமேல் வந்து ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ், எவ்ரி திங் ஆன்லைன், பேங்கிங் ஆன்லைன், ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் ஆன்லைன் எல்லாம் போகும்போது லாட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஆர் வாண்டட். ஆடிட்டர்ஸ்னால் என்ன, நல்லா ஒரு ஆக்டருக்கு மேக்கப் போடுற மாதிரி அப்படிதான் நான் சொல்ல முடியும் இல்லையா, விண்டோ ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கணக்குகள் இருக்குது, அதெல்லாம் நல்லா ஒன்றிச்சு இன்கம் டேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிச்சு அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு சக்தி. ஸோ இந்த இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் வாண்டட் வந்து சிஏ. சார் டஃப்பான எக்ஸாம் தான், அதை பற்றி ஒன்றுமே இல்லை, பட் வித் ஒரு பெரிய மோட்டிவோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா த பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள். இன்றைக்கி கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆடிட்டர்ஸ் தான் இருப்பாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி ஐ ஆம் சப்மிட்டிங் என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு அக்கௌண்ட்டை அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு மினிமம் 20,000, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். இன்றைக்கி ஒன்றும் கையிலெலாம் எழுதிட்டுருக்க வேண்டியதில்லை, லெட்ஜர் டே புக் அதெல்லாம் கிடையாது. ஸோ டேலி தெரியும் எனக்கு, கடகடாக முடிக்க வேண்டியது, இன்கம் டேக்ஸில் போய் சப்மிட் பண்ண வேண்டியது. லைக்வைஸ் ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஷன் யூ கேன் கோ ஆஸ் அ மேன். அதிலே பெஸ்ட்டு லேடிஸ்க்கு வந்து இது மோஸ்ட் வாண்டட். இவ்வளோ தான், அந்த ஒரு ஸ்மால் ரூம் இஸ் எனப் வித் கம்ப்யூட்டர் சம் அசிஸ்டன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் கூட கூட உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே கூடக்கூடிய ஒரு இது சிஏ ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தென் கம்ஸ் என்னோட இது ஒரு ICWAI காஸ்ட் அக்கௌண்டன்ட். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் சிஏக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆஸ் அ பிகாம்ஸ்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிஏ எல்லாம் முடித்த கணக்கை எல்லாத்தையும் முடித்து இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணி அதுக்கான டேக்ஸ் எல்லாம் கட்டக்கூடியதை ஏற்படுத்தி கொடுப்பவர். இப்போ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ப்ரிடிக்ட்ஸ் இந்த கம்பெனிக்கு 5 வருஷம் கழித்து இவ்வளோ லாபம் வரும்னா நான் என்ன இன்புட் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிடிக்டர் ஜோசியம் சொல்கிற மாதிரி. ஸோ அவருக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஸோ ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பப்ளிக் லிமிடெட் ஆர் ப்ரைவேட் லிமிடெட் இந்தியா முழுசுக்கும் ஒவ்வொன்றையும் காஸ்ட் அக்கௌண்டன்ட் இஸ் நெசசரி. மினிமம் சேலரி மந்த்லி 50,000, அவ்வளோதான். என்னோட கசின் ஜஸ்ட் டு மென்ஷன் மை கசின் ஃபினிஷ்ட், அதான் இப்போ ஸ்கூலிங் படித்தார், அப்புறம் பிகாம் படித்தார். பிகாம் ப்ளஸ் டூ படிக்கும் போதே ICWAI பேசிக் டிகிரி பாஸ் பண்ணிட்டேன். தென் இ ஸ்டடிட் MFC. அந்த MFC எதுக்குன்னா அந்த இன்டர்ல ஒரு சப்ஜெக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக. செகண்ட் அந்த இன்டர்லேயும் அடிச்சு பிடிச்சி பாஸ் பண்ணிட்டாங்க. இம்மிடியட்லி ஹி காட் அ ஜாப் ஹுண்டாய் சென்னை சார். தேர்ட் இதை முடிக்கணும், முடித்தா தான் கம்ப்ளீட் ஆகும். செகண்டிலே கிடச்சிச்சு. அந்த செகண்டில் இதோட ஜாப் ஃபார் 50,000 பேர் மந்த்து இதான் சார். அப்புறம் லீவ் போட்டுட்டு 1 இயர் ஹார்ட் ஒர்க் அண்ட் தென் ஹி ஃபினிஷ் த ஃபைனல் திங்ஸ். அதே கம்பெனியில் 1 லேக் பண்ணணும் திங், அவ்வளோதான். ஆல்ரெடி பிகாம் ஃபினிஷ் ICWAI. இன்னைக்கு இந்தியா முடிச்சுக்கு மொத்தத்தில் ஒரு 50,000 தான் இருப்பாங்க, 50,000 டு 1 லேக் அந்த லெவலில் தான். ஏன்னா எல்லாருமே டஃப்னு நினச்சி அதை விட்டுடுறோம். நத்திங் பட் எல்லாமே அந்த காமன் சப்ஜெக்ட்ஸ் தான். ஒரு ரொம்ப இதாக படி டீப்பாக படிக்கக்கூடிய ஒன்று. லைக் எஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ சார்ட்டடாக சொல்லிட்டேன். தென் கம்ஸ் தெர் இஸ் அ பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. சார்ட்டட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் அப்படியே டிஃப்ரென்ஷியட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. பிகாம்க்கு அவ்வளோ வாய்ப்புகள். தென் கம்ஸ் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்றைக்கி இது எல்லாமே ஆன்லைனில் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் போகும்போது இந்த பீப்புள் லுக்கிங் ஃபார் இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அக்கௌண்டன்சி தெரிஞ்சவங்க அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றது ஷேர் மார்க்கெட்ஸ் டிபெஞ்சர்ஸ். ஸோ அந்த லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் ஃபார் யூ ஐ ஹோப். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் சில பேர் சொன்னார் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார், கவர்மெண்ட் ஜாப் உடனே நல்ல நல்ல சேலரி அனுப்புகிற ஆஃப்டர் த ஜாப் ஐ கெட் லாட் ஆஃப் திங்ஸ். ரிட்டையர் ஆன பிறகு லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அட் தேர், யாரும் என்னை அசைக்க முடியாது இல்லையா, அது பார்க்குறோம். ஸோ அது வந்து எந்த யூஜி வேணாலும் போகலாம். போகிறதுக்கு லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் அட் தேர். ஆஸ் அ பிகாம் ஸ்டூடெண்ட் ஆர் எனிபடி யூ கேன் சஜஸ்ட் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த லோயர் லெவல், ஸ்டார்டிங் ஃப்ரம் TNPSC. நம்ம குரூப் 1 குரூப் 2 என்ன தான் நம்ப முடியலைனாலும் தேர் ஆர் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அந்த எக்ஸாம் பண்ணிட்டான் மார்க் இதாகிடுச்சு இருந்தால் கூட லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். TNPSC பேஸ்ட் ஆன் +2 ஆஸ் வெல் அஸ் டிகிரி லெவல். எல்லாமே ஸ்கூலில் படித்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸ், மேத்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் மக்கடிச்சு திருப்பி கொட்டக்கூடிய ஒரு இதுதான் TNPSC. நத்திங் இல்லை, ஜஸ்ட் மக்கிங் அப். அண்ட் தென் கம்ஸ் SSC-ன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். திஸ் ஃபார் TNPSC ஃபார் தமிழ்நாடு. தென் கம்ஸ் SSC, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இது கொஞ்சம் டிபெண்டபிள்,
இதுலயுமே கொஞ்சம் இதெல்லாம் இருக்கின்றாங்க, பிரைவரி இல்லாமல் இருக்கின்றாங்க. பட் யூ கேன் டிபெண்ட் ஆன் இட். வெப்ல போய் எஸ்எஸ்சி அடிச்சு பார்த்தா வந்தோம், அவ்வளோ ஜாப்ஸ் கொட்டி கிடக்கு, யூஜிக்கு என்ன இருக்கு. ஆனால் அந்த ஜாப் வந்து இங்கே தான் அப்படிங்கிறது இல்லை, எனி ஸ்டேட்ஸ், எந்த ஸ்டேட்ஸ் போகிறீங்களோ அந்த ஸ்டேட்ஸ்க்கு அங்கே உள்ள இது. அப்போ இஃப் யூ நோ சம் அதர் லாங்குவேஜ் ஹிந்தி தெரிஞ்சா இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் எஸ்எஸ்சி. தென் என்னோட மோஸ்ட் இது வந்து பேங்க் எக்ஸாம் சொல்லேன். இது எப்போ எனிபடி எனக்கு வந்து ஒரு ஜாப் வேணும், பிகாம் படிச்சுட்டு ஹேவ் டு டூ, எனக்கு வேறு வேலையை கிடைக்கல, அப்பா இஸ் ரிட்டையரிங் ஸ்டேஜ், ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் இட் இன் சம்திங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து இதுவாக தான் இருக்கும். இன்னைக்கு டேட்டில் இன்னும் 7 லட்சம் வேகன்சி இருக்கு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் நியூ பிரான்ச்சஸ் ஆல் திங்ஸ் ஆர் டிஜிட்டலைஸ்ட். இன்றைக்கி மணி கூட எவ்ரி திங், சேலரி ஃபார் த லெக்சரர்ஸ் த்ரூ ஆன்லைன், எவ்ரி திங் ஆன்லைன், பேங்க்குக்கு போகிற வேலையே கிடையாது. அப்படி வேண்டும் போது எனக்கு பீப்புள் வித் அக்கௌண்டன்சி நாலேஜ் வித் சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆர் பெஸ்ட் சூட்டட். சார் தை கண்டக்ட் எக்ஸாம்ஸ், அவ்வளோதான் ஐபிபிஎஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்லவே வேண்டியதில்லை. ஐபிபிஎஸ் இதில் 25 பேங்க் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம், வருடத்துக்கு 2 முறை, ஒன்று கிளர்க்குக்கு ஒன்று மேனேஜருக்கு. இன்னைக்கு பேங்க்கில் ஒரு கிளர்க்குக்கு ஸ்டார்டிங் சேலரிஸ் 18,000 ருபீஸ், இந்த பேப்பரை தூக்கி இங்கே தரவனுக்கு 18,000 ருபீஸ் சேலரி. மேனேஜர் கெட்ஸ் 32,000 சிட்டிங் இன் ஏசி ரூம், அண்ட் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் எல்லாம் உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சுட்டு பிஎஸ்சி அக்ரி படித்தவங்கலாம் இந்த எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடுறாங்க. இந்த எக்ஸாமில் என்ன இருக்கணும், திஸ் திங்ஸ் இதில் உன்னோட அக்கௌண்டன்சி மேபி அது வந்து உள்ளே போன கூட பயன்படும். தென் கம்ஸ் ஜிகே ஆல்சோ. இது போக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு மற்றும் கரூர் வைசிய பேங்க் வருடம் முழுவதும் வங்கித் தேர்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ கூட ஆன்லைனில் நடந்துட்டு தான் இருக்குது, டிஎம்பி இப்போ தான் கால் பண்ணலாம். ஸோ லைக்வைஸ் இது ஒரு டீச்சிங் ஜாப், ரெண்டு ஜாப் நான் வந்து நல்லதுன்னு சொல்வேன். உங்கள் திங்கிங்கில் இந்திய ஆடிட்டர் ஆர் சம்திங், பட் த பெஸ்ட் ஜாப் அவைலபிள் இஸ் ஒன்லி டீச்சிங். 10 to 5 ஒரு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இங்கே வந்து எடுக்கிறேன், ஐ கெட் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சேலரி ஆல்சோ. அது ஒன்று. 5 மணிக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் கவலை இல்லாத ஒரு இது, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போய் பார்த்தானே மாங்க மாங்க வேலை பார்க்கணும் எல்லாத்துக்குமே. ஒரு ப்ராஜெக்ட் ஹவ் டு டூ சம்திங், அதை முடித்தா தான் உனக்கு இது அப்படிங்கிறது இருக்கு. சேம் திங் இந்த பேங்க், காலையில் 10 to 5 இப்போ போனால் அதேமாதிரி அவங்க தட்டி உட்காந்து கிளம்பியிருப்பாங்க பேங்க்கில் இல்லையா. பேங்க்கில் போய் பார்க்குறோம், ஆல் கம்ப்யூட்டரைஸ் ஏசியில் உட்காந்துருக்கான், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, டைம் போகும், அவங்கள யாரும் அசைக்க முடியாது. 2 நாள் ஸ்ட்ரைக் அடித்தா கூட அவங்க நம்ம இது பண்ண தான் வேண்டியிருக்கு. ஸோ இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் யூ கேன் ட்ரை. ஓகே, தென் கம்ஸ் அந்த சில பேரோட கனவுகள். எனக்கு இங்கேயே ஒரு 4 or 5 இயர்ஸ் பேக் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்எஸ்டிஎம் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி நான் அந்த லைன் போயிருக்காங்க. தட் இஸ் யூபிஎஸ்சி, டிஎம்பிஎஸ்சி மாதிரி யூபிஎஸ்சி. இது வந்து கனவுகள். நான் ஒரு யார் இறை என்பு ஐஏஎஸ் மாதிரி ஆகணும், பாண்டிச்சேரி கவர்னர் பேர் அல்லது லேடி கிரண் பேடி ஐபிஎஸ் மாதிரி ஆகணும், லைக்வைஸ் சம் கனவுகள் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு திஸ் இஸ் த லைன். இன்னைக்கு இறை என்பு ஐஏஎஸ் பேசிக் டிகிரி பிஎஸ்சி அக்ரி. அப்புறம் நம்ம மதுரையில் ஒரு கலெக்டராக இருந்தார், ஒரு இஸ் இஸ் நேம் நிறைய இதை அந்த கிரானிக்ஸ் இதில் எல்லாம் பண்ணார்ல, குட் மேன் மரம். ஓகே, லெட் இட் பி. அவர் பிஏ ஹிஸ்ட்ரி, அந்த பேசிக் டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆன்லைனே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு எக்கு எக்கி இந்த அங்கே போயிட்டாங்க. மீன்ஸ் ரொம்ப ஒரு ஈஸியான வழி. அடுத்து ஒரு மனசில் நினச்சிக்கோங்க, இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ளஸ் டூ படிக்கும் போதே இதுக்கான ப்ரிப்ரேஷன். சகாயம், சகாயம் ஐஎஸ் நிறைய இருக்காங்க. ஆனால் அது ஒன்று இருக்குது, பொலிட்டிஷியன்ஸை சார்ந்துருக்கணும், கவர்மெண்ட்டை சார்ந்துருக்கணும், எல்லா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அதே விட்டுட்டு நம்ம இருக்கலாம். நம்ம கூட போன வருஷம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கே கூட்டு நான் ப்ராட் ஹியர் ஃபார் அ டாக் இல்லையா, நான் அவருக்கும் நினைக்கிறேன், யார் கேட்டீங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, ரெடிமா நிச்சயமாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச உடனே இதை எழுதலாம். ஒன்னு ஈஸி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளப் ப்ரிலிம்ஸ் 2 பேப்பர்ஸ், அது ஒன் இஸ் ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் நாலேஜ்ல கரண்ட் அஃபேர்ஸ், அந்த ஜிகே ஆல் ஃப்ரம் 9th, 10th, 11th, 12th, இந்த சிபிஎஸ்இ புக்ஸ் உள்ளதான், ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி
அதில் உள்ள மேத்ஸ் இங்கிலீஷ் ஆல் திஸ் திங்ஸ் முதல்ல நான் பண்ணி பெற்றுத்தவரேன்னா அந்த அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன படிக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே படித்து பண்ணக்கூடியது. நம்பர் டூ இஸ் அந்த பேப்பர் பேரே ஆட்டிடியூட். ஸோ அங்கேயும் இந்த ஆல் திங்ஸ் இன்வால்வ். ஸோ அந்த இது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணிடுறாங்க. தென் கம்ஸ் ஒரு 8 மாதத்துக்கு பிறகு மெயின் எக்ஸாம்ஸ், 9 பேப்பர், 9ல் 2 இங்கிலீஷ். தென் 2 பேப்பர்ஸ் யூ கேன் சூஸ் அஸ் எலெக்டிவ். அதான் இங்கே இருக்குது. ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் யூ கேன் சூஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ எனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கும், ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஹிஸ்ட்ரி பிடிக்கும். ஸோ யூ கேன் சூஸ் அஸ் எலெக்டிவ் 2 சப்ஜெக்ட்ஸ். இப்போ ஸ்கூலில் படித்ததே நான் எடுத்துக்கலாம், தமிழில் எழுதலாம், இங்கிலீஷ் மலையாளம் தாய்மொழியில் எழுதலாம். பிசிக்கு 9 அட்டம் கொடுக்கலாம், அட்டம்ப்ட் இஸ் 9. ஓசிக்கு 4 அட்டம்ப்ட் நினைக்கிறேன். எஸ்சிக்கு எனி நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். இந்த ஏஜ் லிமிட் ஒன்று இருக்குது, 37, அதுலேயும் ஒரு ரிலாக்ஸேஷன். அது என்ன சார் அட்டம்ப்ட்? மெயினில் 9 சப்ஜெக்டில் 1 போயிடுச்சுன்னா அது ஸ்டார்ட் அகைன் ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ். ரசத்தில் இப்போ நச்சுன்னு அடிக்கணும்னா ஒரு எய்மோட டிகிரி ஆஃப்டர் டிகிரி ஜாயின் அகாடமி நிறைய இருக்குது. மணித்தங்கை அகாடமி சங்கரம் சென்னையில் இருக்குது, டெல்லியில் கொட்டி கிடக்கு. ஸ்பெண்ட் 2 to 3 lakhs, 2 to 3 years. ஒரே எண்ணத்தோடு போனால் இதுக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதில் 27 ஜாப் இருக்குது. அது ஒன்று ஆஸ் பர் த ரேங்கிங், ஃபஸ்ட்டு வரவன் ஐஏஎஸ், தென் கம்ஸ் ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ். 27 ஜாப், ஒரே ஒரு எக்ஸாம். ஸோ இது லைஃப்பை வேறு மாதிரி மாற்றக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற சேலரி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இதெல்லாமே நான் சொல்லக்கூடியது ஃபார் த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். எனி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் மேக் அன் அட்டெம்ப்ட், ரைட்? ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு வேண்டியது வந்து டெக்னிக்கல் நாலேஜ், அது நான் கற்றுக்கிறேன். தென் கம்ஸ் தீஸ் திங்ஸ். இப்போ நான் இந்த பிரேக் கிடைக்கிறதுல என்னை வந்து எக்யூப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் ரைட் எனி நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எது எழுதுனாலும், மேலே படிக்கிறதுனாலும் சரி, வேலைனாலும் சரி, ஒரு எக்ஸாம் நீங்கள் போய் பேங்க் எக்ஸாம் போய் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த தி திங்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸாமும் யூ கேன் ரைட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி சொல்கிறேன். இது மேத்தமெட்டிக்ஸ், இது ஸ்கூல் லெவல் மேத்தமெட்டிக்ஸ். நான் இதில் சில கேள்விகள் எழுதுகிறேன். இஃப் யூ நோ த ஆன்சர், you answer it and message me. I'll give the answer at the end. So quantitative math using mathematics. சின்ன எக்ஸாம்பிள். இஸ் தி லாஸ்ட் இன் எக்ஸாம்ஸ் அதான் எழுதுறேன். வெரி சிம்பிள் டு டெஸ்ட் யுவர் ஸ்கூல் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும் என்ன அப்படிங்கிறது. யூ கேன் ட்ரை, மேக் அ ட்ரை, கிவ் அ மெசேஜ், ஐ கிவ் அ ஆன்சர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. Looking simple, calculator is not alone. In all these exams, calculators, computers not alone. அப்போ இப்போ மென்டல் மேத்தமெட்டிக்ஸ் ஐ ஷுட் நோ, அதுதான் முக்கியமான பாயிண்ட். பேங்க் எக்ஸாம் எடுத்தால் பேங்க் எக்ஸாம் 225 கேள்வி, 2.5 மணி நேரம். ஸோ ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம். அப்போ ஃபாஸ்ட்டாக நான் பண்ணணும், கால்குலேட்டர் இல்லாமல் பண்ணணும்னா டேபிள்ஸ் வேணும் மாட்டேன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். டேபிள்ஸ் வேணும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா நீ பிளேஸ்மெண்ட் மேபி இப்போ எந்த லெவலில் ஜிவிஎன் நம்ம கோயில்பட்டி காலேஜஸ்ல வந்து போறீங்க தெரியாது. ஐ மீன் டிசிஎஸ் ஆர் இன்ஃபோசிஸ் ஒரு 4 or 5 இயர்ஸ் முன்னாடி போயிருக்காங்க. எனக்கு ஐ டோன்ட் நோ டிசிஎஸ்ல இன்னைக்கு போகிறாங்க பீப்புள் ஆர் கோயிங். டிசிஎஸ்ல இன்னைக்கு கேட்குற கேள்வி ஆப்டிடியூட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஆப்டிடியூட் தான், 40 questions. 40 கேள்விக்கு நம்ம ஒரு மனுஷனை மதிச்சா, ஒரு பையனை வந்து மதிப்பு கொடுத்தா ஒரு 1.5 மணி நேரமா டைம் தரணும், அட்லீஸ்ட் 1 hour. அதை ரீட் பண்ணிட்டு போடுறதுக்கு 40 கேள்விக்கு 30 நிமிஷம் தரலாம். ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. அப்போ ஸ்பீடாக இருக்கணும், அதில் நெகட்டிவ் மார்க் வேறு உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கை மீறணும். ஒரு அப்போ ஒருத்தர் 20 எடுத்துட்டா, இன்னொருத்தர் 21 எடுத்துட்டா, அவன் கெட்ஸ் அ சான்ஸ். அப்போ நான் ஸ்பீடாக போடணும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு 1 நிமிஷம் கொடுத்துருக்கோம். 15.72 × 15.72 − 5.72 × 5.1 / 15.72. இதை வந்து வித்தவுட் யூசிங் கால்குலேட்டர் வித்தின் அ மினிட் போடணும்னா சம்திங் இஸ் தேர் இல்லையா. ஸோ ஐ ஹவ் டு நோ
I need the answer for this also. So this is quantitative ability. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் சொல்லாங்க. இது போக இருக்கு ஆவரேஜ். ஆஸ் அ ஐ மீன் பிகாம் ஸ்டூடெண்ட் யூ ஷுட் நோ த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லைக் வைஸ் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராபபிலிட்டி பெர்மிட்டேஷன். ஆர்எஸ் அகர்வால் ஒரு புக் இருக்கு, தட் இஸ் த புக் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி ஃபார் எனிபடி. எல்லா காலேஜ் லைப்ரரிஸ்ல வில் பி தேர். ஸோ த பேசிக் திங் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆர்எஸ் அகர்வால். தேர் ஆர் அபவுட் 20 சாப்டர்ஸ் 9th, 10th, 11th, 12th நம்ம படிச்சதை ஜஸ்ட் டெக். ஸோ தட் இஸ் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி மேத்தமெட்டிக்ஸ். இது உங்கள் கையில் தான் இருக்குது, ஹேவ் டு ப்ராக்டிஸ். முக்கியமானது நான் டேபிள்ஸ் சொன்னேன், அட்லீஸ்ட் 15 வரைக்காவது டேபிள்ஸ் மென்டலாக இருந்தால் தான் அல்லது அபேக்க சம்திங் ஹேவ் டு டூ. தென் கம்ஸ் ரீசனிங் எபிலிட்டி, சால்விங் எ ப்ராப்ளம் யூசிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ். இப்போ இதில் வந்து இன்டெலிஜென்ட்டை டெஸ்ட் பண்ணலாம். இன்டெலிஜென்ஸ் இப்போ சொல்கிறேன்னா டெஸ்ட் நம்பர் சீரீஸ்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், ஃபிகரேட்டிவ் சீரீஸ் சார் இது மாதிரி கொடுத்துறாங்க. 2T, 4F, 80, 16S, 32T, 64, நெக்ஸ்ட் வாட். ஸோ ஏட்டிஸ் சார் இது வந்து அவங்க ஃபைன் பண்ணுறாடா. அப்போ ஹவ் டு என்ன பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து என்ன நம்ம இது பண்ண முடியும், வாட் ஷுட் பி ஹியர் லைக் வைஸ். சார் 2, த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் டி லைக் வைஸ். ஸோ இந்த ஒரு இது பாருங்க, அப்போ இங்கே வந்து 64 எஸ் வரணும் லைக் வைஸ். சிம்பிள் திங்ஸ். இதில் வெரைட்டியாக வெல்கி வரதுமா டிஆர் வெல்கி டஃப்பாகவும் இருக்கு, சில நேரம் டஃப்பாகவும் இருக்கு. இது இன்ஜினியரிங்கில் உள்ளது ரொம்ப யோசிச்சா டக்குன்னு வரும். ஏன்னா இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போட்டுட்டே இருந்தீங்கன்னா திங்க் டிஃப்ரெண்ட்லி சொல்லுவாங்க, வித்தியாசமாக பார்ப்பது. இது பார்த்தோம்னா செகண்ட் டு மினிட் த எண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் திஸ் செகண்ட் மினிட் தென் இஸ் அவர் அவரோட எண்ட் லெட்டர் டே வீக் மந்த். ஸோ இட் ஷுட் பி ஹெச். தென் கம்ஸ் இயர் லைக் வைஸ். திஸ் ஆர் த டெஸ்டிங் டூல்ஸ் சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு 100 என்ன போட்டேன்னா நீங்களே வித்தியாசமாக திங்க் பண்ணாச்சு. திஸ் இஸ் சம்திங் லைக் மந்த் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் லைக் வைஸ் அவ்வளோதான். ஸோ என்ன இருக்குங்கிறத நான் டிடெக்ட் பண்ணுறேன், அந்த எபிலிட்டி டு டிடெக்ட். இது உங்களுக்காக ஹவ் டு செல் த ஆன்சர்ஸ். வாட் ஆர் த நெக்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் அண்ட் ஒய். எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சீரீஸ் போகுது what are the next 2 letters? இது நல்ல கேள்வி. பார்க்கலாம். So this is another one. So இதுக்கு இதை திங்க் பண்ணுறேன், ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே நான் ஓகே. ஸோ ட்ரை திஸ் திங் அண்ட் ட்ரை டு ஆன்சர். ஐ கிவ் த ஆன்சர் அட் தி எண்ட். ஓகே ரைட். ஓகே அப்போ வெரைட்டி ஆஃப் ரீசனிங் லைக் டைரக்ஷன் சென்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி பட் பி இஸ் நாட் த சன் ஆஃப் ஏ, ஹூ இஸ் பி? இட்ஸ் அ க்வெஸ்சன். ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி பட் பி இஸ் நாட் த சன் ஆஃப் ஏ, ஹூ இஸ் பி அப்படிங்கிற கேள்வி வருது. உடனே திங்கிங் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணோன்னா உடனே சித்த பாமாலாம் பெரிய பாமாலாம் அப்படிலாம் போகணும். ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி பட் பி இஸ் நாட் த சன் ஆஃப் ஏ. A is the father of B, but B is not the son of A. Who is B? Daughter. Answer இங்கே வந்துடணும். So answer is there. So questionக்கு வெளியே இருந்து நான் பார்க்க வேண்டியது. The thing வந்து questionக்கு வெளியே I have to stand and see.
ஸோ அது அதர் ஆப்ஷன் அவைலபிள் இல்லை வேறு மாதிரி திங்க் பண்ணாமல் ஹவ் டு டூ ஒரு சின்ன பூர்வராகங்கள்னு ஒரு மூவியில் வருது. தட் இஸ் அ பசில். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா எனக்கு மாமனார் என்றால் எனக்கும் அவருக்கும் என்ன உறவு? ஒரு கேள்வி கேட்பான். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா எனக்கு மாமனார் என்றால் எனக்கும் அவருக்கும் என்ன உறவு? இன் ஆன்சர் த க்வெஸ்சன். ஓகே ரைட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அடுத்து டைரக்ஷன் சென்ஸ் ஒன்று சொன்னாங்க. ஒரு கேள்வி கேட்குறேன். ஐ அம் ஸ்டாண்டிங் ஆன் மை ஹெட். ஹெட்னா தலையில் உட்கார்றதுல தலைகீழ நிற்கிறேன். ஐ அம் ஸ்டாண்டிங் ஆன் மை ஹெட். மை ஃபேஸ் இஸ் ஃபேஸிங் நார்த். தலைகீழாக நிற்கிறேன். மை ஃபேஸ் இஸ் ஃபேஸிங் நார்த். கிரைஸ்ட் மாதிரி கையை வச்சுக்கிறேன். Where should my left hand will point? என்ன டைரக்ஷனை காமிச்சிருக்கோம்? இது மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் நான் இமேஜின் பண்ணி ஹேவ் டு ஆன்சர். தட் இஸ் ரீசன் ரைட்டா? ஸோ வெரைட்டி ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் லைக் நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் சென்ஸ், ரிலேஷன்ஷிப், இது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மேத்ஸ் மாதிரி கல்குலேட்டிவ் இல்லாமல் யூசிங் யுவர் பிரெயின் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த சென்ட் ஆன்சர். லைக் வைஸ் கல்டர் ஆன்சர் இந்த எண்ட். ஓகே தென் கம்ஸ் த வெர்பல் எபிலிட்டி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எனக்கு வந்து எல்லாம் தெரியும். ஐ நோ ஆல் த திங்ஸ் பட் ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். ஒரு குரூப் டிஸ்கஷன்ல இன்டர்வியூல கம்முன்னு உட்காந்துருந்தேன் அதோட கட் ஆயிடும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் நீட்ஸ் வெர்பல் எபிலிட்டி. வெர்பல் எபிலிட்டி தமிழில் கிடக்கிறான் இருக்கு. தமிழில் நிறைய நல்லா பேச முடியுது. ஆனால் இங்கிலீஷில் ஐ கனாட் ஸ்பீக். அவ்வளோ இதாக கிடக்கிறேன்னு பேச முடியல. யாரும் கேள்வி பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அஸ் அ பிகாஸ் ஒன் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்தீங்க இனிமேல் போய் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் படிச்சு போய் நான் இங்கிலீஷ் பேசணும்னா நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ரிவர்ஸில் வரணும். நான் ஜாயின் டுகெதர் ஒரு பத்து பேர் சேர்ந்து வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்மேட்ஸ், ரூம்மேட்ஸ், அதர் பெஞ்ச்மேட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் டேக் அ ஓஸ். இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் நம்ம எல்லாமே இங்கிலீஷில் தாண்டா பேசுவோம். தப்போ தவறோ பேசியே தள்ளுங்க, இங்கிலீஷில் பேசுங்க. கொஞ்ச நாளில் பழகிற மிஸ்டேக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். சித்திங் ஸோ இனி கிராமர் கற்றுட்டு அங்கே போகிறத விட பேசி விட்டு அதில் உள்ள மிஸ்டேக்ஸை ஹேவ் டு ரிமூவ் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சுலாம் ப்ரஷ் பண்ணுற மாதிரி இட் பிகம்ஸ் ஹேபிட். அது வரணும். ஏன்னா ரன்னிங் ஸ்கூல் ப்ளே. இப்போ நம்ம ஸ்கூலில் ப்ளே ஹோமில் இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த கிட்ஸை பார்த்தோம்னா பேசுகிறதுக்கு கூச்சம் இல்லையில. அந்த லெவலுக்கு நான் வரணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு சே. ப்ரிகேஜி கிட் இது போன வருஷம் நடந்தது. அந்த கிரவுண்டில் வந்து ஓடிட்டு இருக்கு அங்கேயும். ஸோ கால் கம்மியர் லேடி வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுற அப்படின்னு ஜாஸ்தி. ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர் இன் இங்கிலீஷ். பக்கத்தில் வந்தால் சார் சார் ஐ ஆம் மோடிஃபைங் அப்படின்னா சிம்பிள் திங். ஐ ஆம் மோடிஃபைங் அது ஓ ரன்னிங் தெரியல பட் ஐஎன்ஜி போட தெரியுது. ஸோ அதில் ரன்னை போட்டு மாற்றி இதே நம்ம பண்ணலாம். தெரியாத வார்த்தைக்கு போட்டு தள்ளுங்க, தமிழ்லேயே பேசுங்களேன். ஸோ நோபடி ஒரு க்வெஸ்சன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிச்சயமாக கேள்வி கண்டல் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு சின்ன சஜஷன். இது வந்து என் கையில் இருக்குது. நிறைய ரீடிங் ஹேபிட்ஸ் வேணும், பேசுகிற ஹேபிட்ஸ் வேணும், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படித்தா தான் அதில் வரும். ஏன்னா வேர்ட்ஸ் வந்து எல்லா கிளாஸுமே பண்ணுறது உண்டு. ஸோ புதுசாக வேர்ட் கற்றுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது? இப்போ ஜாலியாக இப்போ கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஐ கோயிங் டு ஆஸ்க் some colorful words, all colorful words, colorful phrases and idioms. What is green revolution? பசுமை புரட்சி. What is white revolution? பால் உற்பத்தி, முட்டை உற்பத்தி. What is blue revolution? Things from the sea, கடலில் கிடைக்கிற ஃபிஷ் எல்லாமே. What is a white collar job? White collar jobனா without physical work, ஒரு ஏசியில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது white collar job. What is a blue collar job? உடல் உழைப்போடு புழுக்கத்தோடு செய்வது blue collar job. Once in a blue moon. ஆடி கொடுமுறை, அமாவாசைக்கு ஒரு முறை ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவாங்க. எப்போ நடந்தது அப்படிங்கிறது. ப்ளூ பிளட் இஸ் அ ப்ளூ பிளட் அப்படின்னா இஸ் ஃப்ரம் அ ராயல் ஆர் ரிச் ஃபேமிலி. ப்ளூ பேபி ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க சார் ப்ளூ பேபி பிறந்துருச்சு. வாட் இஸ் அ ப்ளூ பேபி? குறை மாதத்தில் பிறந்த குழந்தை. செவன் மந்த்ஸில் பிறந்துச்சு. லுக்ஸ் ப்ளூ இஷ் கெப்டின் அ இன்குபேட்டர். ப்ரௌன் சுகர் போதைப் பொருள். ப்ரௌன் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரௌன் ஸ்டடி இஸ் டூயிங் இஸ் டூயிங் ப்ரௌன் ஸ்டடி. ஆள் தான் இங்கே இருக்கார், இங்கே இல்லை. ஏதாவது மூவியை பற்றி நடிச்சிட்டு தான் வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கே ஆள் மட்டும் தான் இருக்கார், மனசு இங்கேயும் இருக்கிறது. இட்ஸ் கால்ட்
ப்ரௌன் ஸ்டடி, ஹூ இஸ் த பிளாக் ஷீப், பிளாக் ஷீப்னா கூட்டத்தில் காட்டி கொடுப்பவர், போட்டு கொடுப்பவர் பிளாக் ஷீப். லைக்வைஸ் த திங்ஸ், அதை நான் ரீட் பண்ணுமா டிக்ஷனில் போனோம்னா அந்த கலர்ஃபுல் வேர்ட்ஸே ஒரு 250 இருக்குது, இது படித்தோம்னா வெக்கபுலரி ஐ ஹாவ் டு யூஸ் இட் அகெயின். நிறையா அனிமல் வச்சுட்டு பேர்ட் ஹிஸ்ட்ரி, இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் திங். எலிஃபன்ட் டைம் மெமரி, யானையை போல் அதிக ஞாபக சக்தி, குரக்கடைன் டியர்ஸ், டாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், நாயோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு, நாயை எப்படி சாப்பிட்றேன் அது மாதிரி சாப்பிட்றேன்னு அர்த்தம். பியர் கார்டன், கரடி நுழைந்த தோட்டம், பியர் கார்டன் எப்படி நாசமாக்கிட்ட அப்படின்னு மீனிங். லயன் ஷேர், லயனோட லயன் இறைய அடிச்சுட்டு மேஜர் ஷேரை எடுத்துக்குமா, ஸோ லயன் ஷேர். லைக்வைஸ் இங்கிலீஷ் இஸ் சச் அ ஃபன்னி லாங்குவேஜ், அது ரீட் பண்ண பண்ண தான் வில் கெட் மோர் திங்ஸ், பட் அது ஒரு முக்கியமான பார்ட். இந்த ஆப்டிடியூடு எல்லாத்துலேயுமே இந்த வெர்பல் ஆப்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நிச்சயமாக அது உங்கள் கையில் தான் இருக்குது திங். அதை வந்து இந்த கேப்பை யூஸ் பண்ணி ட்ரை அந்த வெர்பல் எபிலிட்டி வெல்கம்ஸ். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணுறோம், அடுத்து வந்துடும் ஒரு ஜிடி வந்துடும், ஒரு இன்டர்வியூ வந்துடும். ஸோ அதில் வந்து நான் ஹாவ் டு டாக் இன் சிம்பிள் இங்கிலீஷ், டெலபோட்டி யோசர் தான் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். நீ வராங்க ஸ்கூலில் வந்து பிஎட் படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன்னு அந்த ஸ்கூலில் வராங்க, டெலபோட்டி யோசர்னா 4 வார்த்தை அவங்களால பேச முடியல, எழுத முடியல, அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அது. ஸோ ஒரு ஜிடி அப்படின்னு உட்காந்துக்கிட்டோம்னா 15 பேர் ஒரு 10 நிமிஷம் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டாபிக் வில் பி கிவன், 10 நிமிஷம் தான், 10 பேர் உட்காந்துருக்கீங்க, கோஆர்டினேட்டர் வில் பி அவுட் சைட், அவரை பார்க்க வேண்டாம், அவர்கிட்ட ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு பிடிச்ச டாப்பிக்காக இருக்கலாம் பிடிக்காத டாப்பிக்காக இருக்கலாம் ஸ்டார்ட்னு சொல்லிடுவார். இப்போ ஸ்டார்ட் சொன்ன உடனே வி ஹவ் டு, தெரியாத டாபிக்னால் அவன் பேசுகிறத வச்சு நான் பண்ணணும். ஸ்டூடெண்ட் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாமா கூடாதா, டாபிக் கிவன், ஓகே நல்ல டாப்பிக்காக இருக்குது 10 பாயிண்ட் கையில் எழுதிக்கிறேன் பேப்பரும் வச்சுக்கக்கூடாது. ஸோ ஐ ரீட் 10 டாப், சின்ன சின்னதாக ஹெட்டிங் ஸ்டார்ட்னு சொன்னோடனே, ஸோ ஹவ் டு ஸ்டார்ட் இமீடியட்லி, த பர்சன் ஹூ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் கெட்ஸ் த பாயிண்ட். இப்போ முதல்ல எழுந்திரிச்சு பேசணும்னா சரக்கு இருக்கணும் எனக்கு, எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு உட்கார்றதில்ல. ஸோ அபவுட் த டாபிக் யூ ஹவ் டு டாக். ஒருத்த நினச்சேனா 10 நிமிஷம் இருக்கு, இவன் எவனுக்குமே சான்ஸ் விடக்கூடாது, 10 நிமிஷம் நான் பேசி தள்ளேன், நான் 10 பாயிண்ட் கையில் வச்சுருக்கான், பேசி தள்ளிட்டான் 10 நிமிஷமும். அப்போ அவன் காட் செலக்டட், நோ ஹில் பி புஷ்ட் அவுட். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ள அழகாக பேசி அமர்க அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான், இல்லைன்னா அடுத்தவன ஏறி மிதிக்கிற மாதிரி அது, நாட் ஃபிட் ஃபார் த குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசணும் உட்காரணும், அடுத்து ஒரு ரவுண்டு போகணும், இது மாதிரி பேச பயந்து உட்காந்துருக்கோம், சரக்கு இல்லைன்னா கடற்கரை ஓடிடும், டைம் வில் பி ரன்னிங் அவுட். பாயிண்ட் நீ வச்சிருக்கிற போற ஒருத்த காலி பண்ணுவோம், அவன் ஒன்று காலி பண்ணுவோம், இவன் ஒன்று காலி பண்ணுவோம். ஸோ பாயிண்ட்ஸ் வில் பி எக்ஸாஸ்டட். இதெல்லாம் பார்க்குறாங்க லாஸ்ட் 9th மினிட்ல கோஆர்டினேட், இந்த லாஸ்ட் மினிட் மாதிரி. அப்போ ஒருத்தர் ஃபைனலாக ஒருத்தர் எழுந்திரிச்சு கோஆர்டினேட் பண்ண, இவர் எப்படி சொல்லுவார், அவர் எப்படி சொன்னார், நாம் இப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு அந்த குரூப் டிஸ்கஷனில் ஒரு முடிவு கூட சொல்லுவாங்க. நம்பர் டூ, 15.72 × 15.72 − 5.72 × 5.72 இதை நான் ஒரு நிமிஷத்துல முடிக்கணும்னா பேசாம கொஸ்டின் விட்டுட்டு போயிடலாம் இல்லையா, 15.72 + 9. ஸோ இந்த 1 சம்திங் ஹேஸ் டு பி டன், யூ சிங் த ஃபார்முலி ஸ்கூல்ல படிச்சது அதுதான் இதுக்கு வருது. டேக் திஸ் அஸ் ஏ, அப்ப ஏ இன்டு ஏ ஸ்கொயர், பி இன்டு பி பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி. ஆல்ரெடியா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தெரியும், நிச்சயமா தெரியும் நினைக்கிறேன் இல்லையா, அஸ் ஸ்டூடண்ட். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஏ பிளஸ் பி இன்டு A minus B, கீழே A plus B, this gets cancelled, remaining is A minus B. அப்போ 15.72 − 5.72 answer 10. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து வெதர் ஹீ இஸ் டூயிங், அதுதான் பெருக்கல்ல பண்ணலாம், அதுக்கு இட் டேக்ஸ் நிச்சயமாக 5 நிமிஷம் ஆகும் ஓகே வர சார். ஸோ திஸ் இஸ் தட் திங். வேற என்ன மேம் இருந்துச்சு, 2 நிமிஷம், எஸ் இந்த இருக்கு, இது நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் வரும், ஆன்சர்ஸ் வந்துச்சான்னு தெரில எனக்கு பார்க்கலாம். ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருக்கு, த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் ஹியர், வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்போ அண்ட் ஒய், ஸோ ஆன்சர் இஸ் AW. ஸோ தீஸ் ஆர் த வித்தியாசமாக ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ரைட், லேட்டஸ்ட்டாக கேட்டாங்க ஒரு கேள்வி, ஒரு செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு, How many squares in a chess board? Simple answer is 64. அப்படி தான் இல்லையா, இப்போ ஒருத்தன் கேட்கலாம் அப்போ இந்த பெரிய ஸ்கொயர் என்ன சார் செய்யறது கேட்கலாம், there is a big square. இன்னொருத்தன் கேட்குறான், இந்த 4 சேர்ந்துச்சுன்னா இன்னொரு ஸ்கொயர் வருது சார்,
மூணு ஆறு ஒம்பது செஞ்சுனா ஒரு சார் லாட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கு. இப்போ மேத்தமெட்டிக்கில் பார்த்தா இதில் கொட்டி கிடக்கிறது ஸ்கொயர்ஸ். ஸோ அது ஒரு கேள்வி கேட்குறாங்க, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, டூ டூ எந்த ஸ்கொயரை இப்படி பிரிக்கிறேன், ஒன் ஒன். ஸோ இதில் இப்போ எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ரைட். இது மேத்தமெட்டிக்கில் எப்படி வருதுன்னா, டூவை ஒன் ஆக்கியிருக்கேன், த ஆன்சர் இஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர், தட் இஸ் ஃபைவ். இதை இன்னொருக்கு அப்ளை பண்ணுவோம். த்ரீ சென்டிமீட்டர் பை த்ரீ சென்டிமீட்டரை எப்படி மூணாக பிரிக்கிறேன், இதில் எத்தனை ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா, மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு, இந்த பிக் ஸ்கொயர் பதினாலு, ஓகேங்களா. இதையும் மேத்தமெட்டிக்கலாம் சொல்றான் மூணு வந்து ஒன் ஒன் ஒன்னா பிரிச்சுக்கேன் சோ த ஆன்சர் இஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ஆன்சர் இஸ் ஃபோர்டீன் இதே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எயிட் சென்டிமீட்டர்ஸ் உள்ளத ஒன் ஒன்னா பிரிச்சுக்கேன் சோ த ஆன்சர் மஸ்ட் பி டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ஒரு மேத்தமெட்டிக்கல் பசில் சொல்லலாம் ரைட்டா ஸோ இது ப
things, I would like to finish my session. So for a student, the things needed are one of the technical knowledge, then comes the attitude plus the aptitude. எது வேண்டாம்னு எனக்கு சொல்ல முடியல. ஆப்டிடியூடு இல்லாத ஆட்டிடியூடு இல்லாமல் எங்கேயுமே ஒர்க்கே பண்ண முடியாது. ஆட்டிடியூடு இல்லாமல் எங்கேயுமே ஒர்க் முடியாது. இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்கணும், நான் அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும், அந்த ஸ்டாஃப் தகுந்த மாதிரி மாற்றிக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணணும், கிளாஸ் ரூமில் எப்படி தான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஸோ இவர் ஆட்டிடியூட் ஷுட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ்லி, நாட் நெகட்டிவ்லி. ஸோ எல்லோரும் மோசமாக இருந்தாங்கன்னா அப்படி மோசமாக வந்து சொல்ல, நான் ஷுட் பி பாசிட்டிவ். ஸோ வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ க்ளோஸ் மை செஷன் அண்ட் ஐ தேங்க் எவ்ரிபடி இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜீனியன் அவர் மேம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ. தேங்க் யூ ஸோ மச். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இட் இஸ் மை ப்ரிவிலேஜ் டு ஸ்பெல் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வெபினார். ஃபர்ஸ்ட் ஐ ஹோல் ஹார்ட்லி தேங்க் அவர் செக்ரட்டரி சார், பிரின்சிபல் மேடம், டேரக்டர் சார் ஃபார் தியர் சப்போர்ட்ஸ் இன் ஆல் அவர் வேஸ். நெக்ஸ்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பார்த்திபன் சார் ஃபார் திஸ் ஃபேபுலஸ் வெபினார் டூ அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனலி ஐ தேங்க் ஆல் தி பார்ட்டிசிபன்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல்.